இன்னைக்கு April 12 ஒட்டுமொத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் காத்திருப்பது April 14 அன்று ஜெயிலர் படத்தினுடைய அப்டேட்டுங்க. அப்டேட்னா என்ன அப்டேட்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக காத்திருக்கின்றார்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சன் பிக்சர்ஸ்லேருந்து எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அது வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா April 14 தமிழ் புத்தாண்டு. ஆக்சுவலாக ஜெயிலர் படம் முன்னாடி April 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இப்போ படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வருங்கிறாங்க, செப்டம்பருங்கிறாங்க, பார்ப்போம். ஆனால் August 11 தான் நிறைய பேர் வரும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஜெயிலர் படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த கட்ட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் டைரக்ஷன், அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ், இன்னொரு நிகழ்வும் இருக்குங்க. இன்னொரு படம் நடுவில் ஒரு படம் இருக்குது, அது சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இல்லை தில்ராஜ் இருக்காருல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, அவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அடுத்தது அந்த இது ரொம்ப ஃபேமஸாக ஒரு படம் ஓடிச்சப்பா, என்ன படம்ப்பா, ராக்கி பாய். KGF பட நிறுவனமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டிருப்பதாக தகவல் வந்துட்டுருக்குங்க. லைன் அப்பும் பயங்கரமாக இருக்குது. நமக்கு இப்போ எது வந்தே ஆகணும், ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தே ஆகணும் அப்படின்னு எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க கமெண்ட்டில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.